காஞ்சிபுரம் அருகே அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலந்ததாக கூறப்பட்ட நிலையில் காக்கா தூக்கி வந்து போட்ட அழுகிய முட்டை என மாவட்ட ஆட்சியர் விளக்கம் அளித்திருக்கிறார். ஆனால் மாணவர்களோ மனித கழிவுதான் கலந்தது என தெரிவித்து வருகின்றனர். இதுகுறித்து இந்த செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம். செங்கல்பட்டு காஞ்சிபுரம் எல்லை பகுதியில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்குட்பட்ட திருவந்தவார் கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் சுமார் 200க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் பெரும்பாலான மக்கள் பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர்களாக இருக்கின்றனர். திருவந்தவார் கிராமத்தை சேர்ந்த குழந்தைகள் கல்வி கற்பதற்காக பல ஆண்டுகளுக்கு முன்பு ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி கட்டப்பட்டது. குடிநீர் தேவைக்காக சமையல் அறைக்கு அருகில் ஒரு குடிநீர் தொட்டியும் புதிதாக கட்டப்பட்ட மற்றொரு குடிநீர் தொட்டியும் உள்ளது. அங்கு தற்போது 90க்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வரும் நிலையில் கடந்த 21ஆம் தேதி பள்ளியின் சமையலறை அருகே உள்ள குடிநீர் தொட்டியில் மனித மலம் கலக்கப்பட்டதாக தகவல் பரவ பெரும் சர்ச்சை எழுந்தது. பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டியில் இருந்துதான் தண்ணீரை எடுத்து மாணவர்களுக்கு மதிய உணவு தயாரித்து வரும் நிலையில் சம்பவம் நடந்த அன்றைய தினமும் மதிய உணவு தயாராகியது. அப்போது குடிநீரிலிருந்து துர்நாற்றம் வர தொடங்க பள்ளியில் பயின்ற மாணவர்கள் சிலர் குடிநீர் தொட்டியில் துர்நாற்றம் வீசுவதாக தெரிவித்துள்ளனர். இதைத் தொடர்ந்து பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் குடிநீர் தொட்டியை பார்வையிட்டு குடிநீர் தொட்டியில் மலம் போன்று ஏதோ ஒன்று கலக்கப்பட்டதை பார்த்து சாலவாக்கம் போலீசாருக்கு தகவல் கொடுத்துள்ளார். அங்கு வந்த சாலவாக்கம் போலீசார் மற்றும் வட்டாட்சியர் குடிநீர் தொட்டியை ஆய்வு செய்து மாவட்ட ஆட்சியருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து பள்ளிக்கு வந்த மாவட்ட ஆட்சியர் தன் பங்குக்கு ஆய்வு செய்து பத்திரிகையாளர்களை சந்தித்து விளக்கம் அளித்தார். அப்போது பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்படவில்லை என மறுத்த ஆட்சியர் காக்கா அழுகிய முட்டையை போட்டிருக்கலாம் என்று தெரிவித்தார். மலம் கலந்ததாக சர்ச்சை எழுந்துள்ளதால் உடனடியாக குடிநீர் தொட்டியை அகற்ற ஆட்சியர் உத்தரவிட அடுத்த சில மணி நேரங்களில் குடிநீர் தொட்டி அவசர அவசரமாக தகர்க்கப்பட்டது. மாணவர்களின் குற்றச்சாட்டும் ஆட்சியரின் விளக்கமும் பல்வேறு சந்தேகங்களை எழுப்ப நமது ஜெயா பிளஸ் தொலைக்காட்சி திருவந்தவார் கிராமத்தில் கள ஆய்வு மேற்கொண்டது. முதலில் பள்ளியில் உள்ள சமையல் பணியில் ஈடுபடும் ஊழியர் மலம் கலக்கப்பட்டதை உறுதி செய்தார். இரு மாணவர்கள் மலம் கலக்கப்பட்டது பற்றி புகார் செய்ததாகவும் சமையல் பணியாளர் தெரிவித்தார். அதில் தான் சார் டாய்லெட் இருந்தது. நான் ஏறி பார்க்கல சார், ரெண்டு பசங்க சொல்லின்னு இருந்தாங்க. நேற்று அந்த தண்ணியில் சமையல சார், நாங்கள் வேற தண்ணியில் தான் சமைச்சோம் நாங்கள். சமையலரின் பதில் நம்மை அதிர்ச்சிக்குள்ளாக்க பள்ளி தலைமை ஆசிரியரிடம் இதே கேள்வியை முன்வைத்த போது அவர் பதிலளிக்க மறுத்துவிட்டார். அடுத்ததாக கிராம மக்களிடம் மனித கழிவு கலந்ததா என கேட்டபோது சம்பவம் நடந்த அன்று மாணவர்கள் தாமதமாக வீடுகளுக்கு திரும்பியதாகவும் அப்போது தங்களது பிள்ளைகளிடம் ஏன் தாமதம் என கேட்டபோது குடிநீர் தொட்டியில் மலம் கலந்துவிட்டதாக தெரிவித்ததாக பெற்றோர்கள் கூறினர். அங்கு அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டதால் மாணவர்களை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக தங்க வைத்து ஒரு மணி நேரம் தாமதமாக வீட்டுக்கு அனுப்பியதாகவும் மாணவர்கள் பெற்றோரிடம் தெரிவித்துள்ளனர். நாங்களே அந்த ஸ்கூலில் தான் சார் படித்தோம். நாங்கள் இருக்கும் போதே அது அதில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் இருக்கும் போதெல்லாம் அந்த பிரச்சனைலாம் வரல. ஆனால் இப்போ தான் சொல்கிறாங்க திடீர்னு இதுமாரிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து குழந்தைங்கள வந்து ஒரு ரூமில் வச்சு அதை பாதுகாப்பாக வச்சுருந்துருக்குறாங்க. அது மட்டும் தான் சொன்னாங்க. லேட்டாக ஏன் இவ்வளோ லேட்டாக வரீங்கன்னு சொன்னது இதுமாரி இப்போ விசாரணை பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்பயுமே ஒரு 4:30 வந்துடுவாங்க. சாயந்தரம் வந்து ஒரு 5:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. வந்து பசங்க வந்து தட்டத்தில் வந்து கழுவும் போதுன்னு சொன்னாங்க. வந்து பாத்ரூம் லேசாக வந்தது, அதனால வந்து பாத்ரூம் அப்போ தான் வந்து வாத்தியர்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்குது. தெரியும் போது எல்லாம் வாத்தியர்லாம் வந்து வெளியே போட்டாங்களாம். பார்த்து ஏன் இந்த மாதிரி யாருன்னு தெரியலையே அப்படின்ட்டு பிள்ளைங்களை வந்து ஏமா நீங்கள் எல்லாம் குழந்தைங்கள எல்லோரும் கும்பலாக ஸ்கூலில் விடுங்க, தண்ணி கலங்கலாக ஒரு மாதிரி வருவோம், தண்ணி என்னமோ அழுக்கு மாதிரி வருவோம், வாதருங்க வேணா பிடிக்காம இருங்க அப்படின்னு சொன்னாங்கண்ணா. 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவாங்க வரலன்னு சொல்லிட்டு நான் 5:30 ஸ்கூலுக்கு வந்தால் வியோவோ எல்லாம் இருந்தாங்க. அப்போ எங்கள் பாப்பா வந்து மேடத்தை கேட்டு நான் கூட்டு போயிட்டேன். எங்கள் பாப்பா வீட்டில் வந்து சொல்லிச்சுன்னா அம்மா லேட்டுனா அம்மா பாத்ரூம் வந்துதாம்மா தண்ணியில், அதனால் சாப்பிட்டியாம்மா சாப்பிட்லாமான்னு சொல்லி சொல்லிச்சு. அதான் சரின்னு தெரியும். இதுபோன்ற நிகழ்வுகள் இதற்கு முன்னதாக தங்களது கிராமத்தில் நிகழ்ந்ததில்லை என தெரிவித்த பொதுமக்கள்
கிராமத்து இளைஞர்கள் சிலர் பள்ளிக்கு அருகில் மது அருந்துவதாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்தனர். ஸ்கூலில் டேங்க மாதிரி வெளியே போயிட்டுக்குது, அது கக்கூஸ் போயிட்டுக்குது, வாட வந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரக்கு சரக்கு பெரும்பாலும் நடக்குதுங்க, பெரும்பாலும் குடிக்கிறாங்க, அது நான் சொல்ல மாட்டேன். ஆனால் சரக்கு சாப்பிட்றது அது பெரும்பாலும் நடக்குது. தண்ணியால் பசங்க வந்து கழி கழுவுறதுக்கு அதுதான் கழுவாங்க, குடிக்கிறதுக்கு தண்ணி குழையாக இருக்குது. நேற்று சமையல் செய்யறதுக்காக தண்ணி பிடிச்சிருக்கிறாங்க, தண்ணி பிடிச்சி சமையல் செய்யும் போது ஒரு துர்நாற்றம் வாசம் வருது, அதை இது பண்ணாத வந்து சாப்பாடு செய்துட்டாங்க. செய்துட்ட பிறகு தண்ணி வந்து திருப்பி வந்து பிடிக்கிறாங்க, பிடிக்கும் போது கலங்களாக வருது. சின்ன கலங்களாக இருக்குதுன்னு வந்து ஹெச்எம் கிட்டே சொல்கிறாங்க, அவங்க வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஒரு பையனை ஏறி மேலே ஏறி பார்க்க சொல்கிறாங்க. பார்க்கும் போது அங்கே வந்து வெள்ளை மாச்சு வெள்ளையாக இருக்குது, அது எதுவும் இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த தண்ணி வந்து கழுவிடுறாங்க. நாங்கள் எங்களுக்கு தகவல் தெரிஞ்சு நான் உடனே வரேன், வந்து மேலே ஏறி பார்க்குறேன். அந்த இடத்துல கை லைட்டாக தெரியுது. கிராம மக்கள், பள்ளி சமையலர் ஆகியோர் மலம் கலக்கப்பட்டதை உறுதி செய்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கப்படவில்லை, காக்கா போட்ட அழுகிய முட்டை என எப்படி மறுத்தார் என சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். மாவட்ட ஆட்சியரின் கருத்தும் கிராம மக்களின் கருத்தும் முரண்பாடாக இருப்பதால் மக்கள் மத்தியில் அச்சத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. எனவே இந்த விவகாரத்தின் உண்மைத்தன்மையை உரிய ஆய்வுகள் மூலம் தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை விடுத்துள்ளது. வேங்கை வயல் சம்பவத்தில் அலட்சியமாக இருந்த தமிழக அரசு இந்த விவகாரத்திலாவது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமென பலரும் வலியுறுத்தி வருகின்றனர். அதே சமயம் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளில் உள்ள குடிநீர் தொட்டியிலும் பூட்டு போட்ட மூடாப்பை அமைக்க வேண்டும் என்ற யோசனையும் பொதுமக்களால் முன்வைக்கப்படுகிறது.